என் பெயர் ஜி சிவானி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கொண்டா நகரம். கதையருவி. பூமி பிளந்தது. ஒரு நாள் முயல் ஒரு சிறிய பனைமரத்தின் நிழலில் தூங்கிக் கொண்டிருந்தது. அருகில் ஒரு பெரிய வில்வ மரம், அதிலிருந்து பழம் ஒன்று தொப் என்று பனை ஓலையில் விழுந்தது. திடுக்கிட்டு கண் விழித்தது முயல். ஐயோ, பூமி பிளந்து விட்டது என்று நினைத்து ஓட ஆரம்பித்தது. ஒன்றும் முடியாமல் எல்லா முயல்களும் அதை பின்தொடர்ந்து ஓடின. வழியில் மான், ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடுகிறீர்கள் என்று ஒரு முயலை கேட்டது. பூமி பிளந்து விட்டது, ஓடு ஓடு என்றது முயல். மானும் ஓட ஆரம்பித்தது. வழியில் கரடி, மானே நில், ஏன் இப்படி ஓடுகிறாய் என்று கேட்டது. நீயும் ஓடு, பூமி பிளந்து விட்டது என்று கூறி நிற்காமல் ஓடியது மான். கரடியும் ஓடியது. கரடியை பார்த்த நரி, கரடியண்ணா என்ன ஆயிற்று, எல்லோரும் ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் என்று கேட்டது. பூமி பிளந்து விட்டது, ஓடி தப்பித்துக் கொள் என்று கத்தி கொண்டே கரடி ஓடியது. இப்படியே எருமை, பன்றி, காண்டாமிருகம், யானை, புலி என்று ஓடும் விலங்குகளின் கூட்டம் பெருகி கொண்டே வந்தது. தூரத்தில் விலங்கு கூட்டம் ஓடி வருவதை பார்த்த சிங்கம் வியப்படைந்தது. அவை அருகே வந்ததும், இல்லுங்கள், எல்லோரும் ஏன் இப்படி பயந்து ஓடுகிறீர்கள் என்று கேட்டது. பேச முடியாமல் திணறிய புலி, பூமி பிளந்து விட்டது, ஓடு ஓடு என்று சொல்லிக் கொண்டே ஓடியது. பூமி பிளந்து விட்டதா, எதையோ தவறாக நினைத்து இந்த விலங்குகள் குழம்பி இருக்கின்றன, இவை ஓடுவதை உடனே நிறுத்த வேண்டும் என்று சிங்கம் நினைத்தது. காடே அதிரும்படி 3 முறை கர்ஜித்தது. ஓடிக்கொண்டிருந்த விலங்குகள் கப்சிப் என்று நின்றுவிட்டன. பூமி பிளந்து விட்டது என்று யார் சொன்னது சொல்லுங்கள் என்று கேட்டது சிங்கம். உடனே புலி, எனக்கு யானை தான் சொன்னது என்றது. யானையை கேட்டபோது, எனக்கு எருமை தான் சொன்னது என்றது. இப்படியே காண்டாமிருகம், கரடி, நரி, பன்றி, மான் என்று ஒவ்வொன்றும் மற்றது சொன்னதாக கூறின. கடைசியாக முயலை கேட்டபோது, ஆம், பூமி பிளந்த சத்தத்தை நான் தான் கேட்டேன் என்றது. எங்கே அந்த இடத்தை காட்டு என்றது சிங்கம். தான் தூங்கிய இடத்தை முயல் காட்டியது. அந்த இடத்தின் அருகில் ஒரு வில்வ பழம் உடைந்து கிடந்தது. எல்லோரும் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே தொப் என்று இன்னொரு வில்வ பழம் பனை ஓலையில் விழுந்தது. பார்த்தீர்களா, இந்த சத்தத்தை தான் முயல் கேட்டிருக்கும். தூக்க கலக்கத்தில் பூமி பிளந்து விட்டதாக நினைத்து விட்டது என்று சிங்கம் சிரித்தது. எல்லா விலங்குகளும் சிரித்தன. நன்றி.